திருவாரூர் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை அளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், தற்போது திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்தப்படுவது குறித்து விளக்கங்களை பெறுமாறு தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள் என்னென்ன? காயத்ரி, கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக திருவாரூர் மாவட்டத்திற்கு திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைத்தேர்தல் நடத்துவதால் அந்த பகுதி சமீபத்தில் ஏற்பட்ட கஜா புயலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் வந்து நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும், மேலும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில் மக்களுக்கு சிரமம் ஏற்படும். இதனால் வந்து தேர்தலை திருவாரூர் மாவட்ட திருவாரூர் தொகுதிக்கு நடத்த இருக்கின்ற அந்த இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலர் டி ராஜா ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு, அதாவது திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்க ஒரு அறிக்கையான அனுப்பப்பட்டது. அந்த அறிக்கையில் திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுள்ள அறிக்கையை அனைத்து அந்த திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே இருக்கக்கூடிய சூழல் மற்றும் தேர்தல் நடத்த முடியுமா என்று குறித்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி நேற்றைய தினம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தே தற்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சுற்றுலை பக்கத்தில் தற்பொழுது ஒரு ட்விட்டரை போட்டிருக்கிறார். அதில் திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து இந்திய ஆணையம் கேட்டுள்ள அந்த அறிக்கையை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளிடம், மேலும் அனைத்து அரசியல் கட்சி மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமும் அனைத்து தரப்பு மக்களும் நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுடைய ஆலோசனை கேட்டு, மேலும் அவர்களிடம் ஆய்வு செய்த பின்னர் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதன் மூலம் திருவாரூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஜா புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏதேனும் பாதிக்கப்படுமா, அல்லது நிவாரணப் பொருட்கள் வழங்கலை தடைகள் எதுவும் ஏற்படுமா என்பது குறித்தெல்லாம் விளக்குமாறும், இது குறித்தெல்லாம் மாவட்ட தேர்தல் அதிகாரியானது ஆய்வை அனைத்து தரப்பு மக்களிடமே அவர் வந்து ஆலோசனை கேட்க வேண்டும். மேலும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களிடம் கருத்தை பேசி அந்த கருத்தை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். காயத்ரி பாண்டியராஜன், இதே போன்றுதான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூட திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியை இங்கு தேர்தல் நடத்துவதற்காக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கேட்டிருக்கிறார். இப்போன்ற ஒரு சூழ்நிலையில் மற்ற கட்சிகளிடம் கருத்து கேட்பதற்காக ஏதேனும் கூட்டம் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக காயத்ரி, ஏற்கனவே திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் அறிவிப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட கஜா புயலின் காரணமாக அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பில் திருவாரூர் மாவட்டமும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் முழுமையாக அந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் பொருட்கள் சென்றடையவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது திருவாரூர் தொகுதிக்கு நடத்தப்படக்கூடிய தேர்தலினால் அங்கு இருக்கக்கூடிய அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களானதும் நிவாரண உதவிகளும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம், அல்லது சிக்கல்கள் ஏற்படக்கூடும். ஏனென்றால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரக்கூடிய பட்சத்தில் அங்கு பொருட்கள் விநியோகிப்பதில் சிரமம் ஏற்படலாம். இதன் காரணமாகவே அங்கு தேர்தல் நடத்த தடை வைக்க வேண்டும் என்று டி ராஜா மனு செய்திருந்தார். அதனை வலியுறுத்துவதற்காகவே அதை அப்போது தேர்தல் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தேர்தல் நடத்தக்கூடியக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மாவட்ட தேர்தல் ஆணையரிடம் அறிக்கை கேட்கப்பட்டிருந்தது. இது குறித்து நிச்சயமாக அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நிச்சயமாக ஒரு ஆய்வு அறிக்கையாக நடத்தப்படலாம். மேலும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சித் தலைவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காயத்ரி, திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்த முடியுமா முடியாதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே கேட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்ட பின்பாக முடிவு செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் டுவிட்டரில் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாண்டியராஜ்.